अन्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो धीमहे यदुक्तयैकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। குரத்தாழ்வானுடைய அதிமானுஷ ஸ்தவத்திலே கிருஷ்ணாவதாரத்தின் விசேஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முறையிலே இன்றைய தினம் 47வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்ப்போம். தேப்ய கிருதீன கிள கச்சிதிஹாஸ்தி ஏவை रासोत्सवोत्सुकधियः तपकाननन्ते वेणुस्वनश्रुतरसौघपरिप्लुतन्ते वेसृग्वणीरसनया लिलिहुर्भुजङ्गाः। अद्भुतमान श्लोकम्। கண்ணனுடைய வேணுகானத்தை தான் இங்கேயும் அனுபவிக்கிற ஆழ்வார் அனுபவிக்கிறார், மகர்ஷி அனுபவிக்கிறார், சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அந்த வேணுகானத்தில் ஈடுபடாதவாள் யாருமே கிடையாது. என்ன சொல்லணும்? தன்யைஹி ஸ்ருதம் ததிக ராவக ராத்தாவக ராசகாலே கீதேன ஏனகி சிலா சலிலாம்பூன்னு இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொன்னார். இது தன்யைஹி, கண்ணன் வேணுகானம் பண்ணச்சே அந்த வேணுகானத்தை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அவளால தான் அதை கேட்க முடியுமா? எல்லாராலையும் எல்லாம் கேட்க முடியாது. அப்ப தன்னேகி ஸ்ருதம்னு சொல்லியிருக்க. அங்க பஞ்சபூதங்களும் தன்னுடைய நிலையிலேருந்து மாறி போயிட்டுன்னு சொன்னார். சலிலாம்ப பூகுன்னு சொன்னார். அந்த பெரிய பாறையா இருந்தது கூட உருகி போயிட்டான் வேணு காரணத்தினாலன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறது இருக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் என்னன்னா, பிறவியினாலேயே எல்லாராலையும் வெறுக்கப்படுகிற ஒரு ஜந்து, அதை பார்த்தாலே பயந்து ஓடுற ஒரு ஜந்து, அதை யாரும் விரும்பி பக்கத்தில் வச்சிக்காத ஒரு ஜந்து, எப்பவும் விஷத்தை கக்கிறதே சுவாவமாக இருக்கிற ஒரு ஜந்து, அந்த ஜந்து வேணுகானம் கேட்டு அது கிடைக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அந்த ஜந்து வேற எதுவும் இல்லை, பாம்பு தான். பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணி என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. கானரசம் இது சங்கீதத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் வரும். பெருமாள் சேவை மாதிரி தான் சங்கீத அனுபவமும். பெருமாளை போய் சேவிக்கிறோம், எல்லாரும் போய் சேவிக்கிறோம். எத்தனை பேர் அந்த அர்ச்சா திருமேனியில் ஈடுபட்டு அந்த அழகில் ஈடுபட்டு பெருமாளை சேவிக்கிறார். ஏதோ ஒரு பழக்கம் மாதிரி, ரொட்டீன் மாதிரி கோவிலுக்கு போக வேண்டியது, மின்னசத்தனாக நிற்க வேண்டியது, சேவிக்க வேண்டிய பெருமாளை சேவிக்கிறது, கை கோப்ப வேண்டியது, பிரதட்சிணம் பண்ண வேண்டியது வந்து விடுறார். இன்னும் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருமாளுக்கு நமக்கு சேவை பண்ணி வைக்கிறதுக்காக தான் கற்பூர ஹாரத்தியை கொண்டு சேவை பண்ணி வைக்கிறான். அவ கற்பூர ஆர்த்தி பண்ணச்சே இவ கண்ண மூடின்னு இருவோம்.
கண்ணை மூடிட்டாள்னாக்க என்னத்துக்காக அந்த கற்பூர ஆர்த்தி பண்றான்றது தான் தெரியல. அந்த கற்பூர ஆர்த்தி அந்த சன்னிவேசத்துல அந்த கர்ப்பகிரகங்கள்ல இருட்டா இருந்தா கூட பெருமாளுடைய திருமேனி பிரத்யங்க சூட்சம் சுஷுமா சுபகம் வபுஸ்து என்ற அந்த திருமேனியில ஒவ்வொரு அங்கங்களும் அற்புதமாக சேவை சாய்க்கிறார். நமக்காகவே இப்படி அர்ச்சா திருமேனியோட சேவை சாய்க்கிறார். அந்த திருமேனிய சேவை பண்ணி வைக்கிறதுக்காக தான் அர்த்தகாலாம் கற்பூர் ஹாரத்திய காண்பிக்கிறார். சில மங்களாசாசனங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா தெரியும், பெரிய திவ்யதேசங்கள்ல மங்களாசாசனம், இப்ப சுவாமி ஜெயசீகன் தேவபெருமாள் மங்களாசாசனம் பண்ண செய்யும் சரி, அந்த மாதிரி திவ்யதேசங்கள்ல மங்களாசாசனம் பண்ணும் பொழுது முதல்ல தேசிகன் கர்ப்பகிரகத்துக்கு ஏழின உடனே, தூப்புல் தேசிகன் கர்ப்பகிரகத்துல ஏழின உடனே ஒரு அமைதி நிலவும். அதாவது யாரும் பேச மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, ஒரு அனுசந்தானமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே இப்ப பாஷாந்தரத்துல சொல்லணும்னா அது பின் டிராப் சைலண்ட்னு சொல்லி சொல்றது. அத்தனை கும்பல் இருந்தாலும் எல்லாரும் அப்படியே இருப்பா, சப்தமா இருப்பா. தேசிகன் அங்க எழுந்துள்ளே அந்த பாதாதி கேசாந்தமாக திருவடியிலேந்து திருமுடி பரியந்தமாக கை விளக்குன்னு சொல்லுவா, அந்த கையா கைத்தாளி கை விளக்குன்னு எல்லாம் சொல்லுவா. அந்த விளக்கை கொண்டு பெருமாளுக்கு சேவை பண்ணி வைப்பா, தேசிகனுக்கு சேவை பண்ணி வைப்பா. அங்க எழுந்துள்ள இருக்கிற அர்ச்சக பிரச்சாரக மகான்கள் அவ சேவை பண்ணி வைக்கச்சு தேசிகனே நேர பெருமாளை சேவிக்கிறதா அர்த்தம், தேவை பெருமாளை சேவிக்கிறதா அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு திருமேனியில ஒவ்வொரு பாகமாக திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு பாதாம் போஜம் என்று சொல்லி ரங்கநாதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி அந்த திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தமாக இருந்திருக்கிற திருவேணிய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவை பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம்தான் மங்களாசாசன ஸ்லோகங்களுடைய அனுசந்தானம்ன்றது பண்ணுவா. அந்த மாதிரி பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு, அர்ச்சாமூர்த்தியை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும், அதுக்கு தகுந்த ஒரு ஞானம் வேணும். அதே மாதிரிதான் சங்கீதத்தை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு ஞானம் வேணும், பாக்கியம் வேணும். இது இல்லைன்னா சங்கீதத்தை அனுபவிக்க முடியாது. ஆகையில அதுக்கும் சுக்ருதம் பண்ணிருக்கணும். சுவாபாவிகமாகவே சங்கீதத்தை அனுபவிக்கக்கூடிய சில ஜந்துக்கள் உள்ளன. அந்த ஜந்துக்களை பத்தி தான் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சுவாபாவிகமாகனா இயல்பாகவே பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணி என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. கானரசம், இந்த கானரசத்தை சங்கீத ரசத்தை அனுபவிக்கிறது யார் அனுபவிப்பா, எந்த ஜந்துக்கள்லாம் அனுபவிக்கணும்னா பசுருவேத்தி பசு அதுக்கு அந்த கானரசத்தை அனுபவிக்கிறதா, சிசுர்வேத்தி குழந்தை கானரசத்தை அனுபவிக்கிறது, வேத்தி கானரசம் பணி. பணின்னு சொன்னோம்னா பாம்பு, அந்த பாம்பு கானரசத்தை அனுபவிக்கிறதா. கண்ணன் குழல் கொண்டு ஊதின போது அந்த கான ரசத்தை பாம்பு அனுபவிக்கிற விதத்தை தான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரிவிக்கிறது. இது அற்புதமான ஒரு அனுபவம். என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆடி கறக்கிற மாடை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாடை பாடி கறக்கணும்னு பழமொழிகள்லாம் சொல்லுவான் அந்த காலத்துல.
அது மாடு பால் கறக்காத போச்சுன்னா கூட எட்டி எட்டி உதைக்கிற மாடா இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு சன்னிவேசத்தை உண்டு பண்ணி அதுக்கும் பால் சுரக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி பால் கறக்கிறதுன்றது விஷயம். இங்க பசுருவேத்தி கானரசம்னு சொல்லச்சே பாகவதத்திலையும் சொல்றார், ஆழ்வார் பாசுரங்கள்லையும் சொல்றார், சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். மாடை ஓட்டின்ட்டு போவேறான், மாடை மேய்க்கிறதுக்கு ஓட்டின் போன பிறகு மேய்ச்சிட்டு திரும்பி சாயங்காலம் பொழுது போன போது அந்த மாடுகள்லாம் ஊருள்ள கொண்டு ஒரு ஓட்டின்ட்டு வருவா. அப்ப கண்ணன் பின்னாடியே வருவேன், பின்னாடியே வரச்சே ஒரு வேணுகானம் பண்ணிண்டே வருவேரா. இந்த வேணுகானம் பண்ணச்சேயே அந்தந்த மாடுகளுக்கெல்லாம் தெரியுமா, இது நம்பா வந்துருக்கு, இது நாம இருக்கிற இடம், இந்த வீடு இந்த வீடுன்னு தெரியுமா. அந்த வேணுகானத்தினால சங்கேத பாஷையினாலேயே அதது இடத்துக்கு போகும்படியாக பண்ணிடுவேறான் பெருமாள் கண்ணன். அதே மாதிரி காத்தால மாடு ஓட்டிண்டு போகச்சேயும் அவர் வேணுகானம் பண்ணுவே. ஒரு விதமான ஒரு கானம் பண்ணினாக்கா அது இந்த அந்த பண்ணவுடனே இந்த ஆற்றுல இருக்கிற மாடெல்லாம் உள்ள வந்துடும். இன்னொரு விதமான கானம் பண்ணுவோம்னாக்கா இன்னொரு எதிர்த்த ஆற்றுல இருக்கக்கூடிய மாடெல்லாம் வந்துருக்கும். அந்த மாடுகள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் அழைக்கிறதே கானத்தினாலதான். என்ன அந்த பசுக்களுக்கு தான் கான ரசம் தெரியுமா, இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சிசுருவேத்தி என்பதாக சொல்ற குழந்தைகளுக்கு அந்த கான ரசம் தெரியும். நன்னா பாட்டு பாடினாக்க அந்த குழந்தை தூங்கி போயிடும். அந்த தாலாட்டு பாடுறதுன்றது அதை குழந்தைய மடியில வச்சுண்டோ ஏனையில வச்சுண்டோ தொட்டில விட்டோ அதை ஆட்டின்ண்டே இவ கானம் பண்ணாள்னாக்க அந்த குழந்தை தூங்கி போயிடும். அதுக்கு அந்த கான ரசம் தெரியுமா, அதுலயே லயத்தை அடைஞ்சிடும்னு சொல்லி சொல்ற பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல அற்புதமா சாதிக்கிறார். கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்து கண்மாறி காக்கின்றான். இந்த இந்திரன் வருஷிச்சது மழை இல்லை கல்லு, அந்த மழை கல்லு மழையிலேந்து பசுக்களையும் கோபர்களையும் கோபியர்களையும் எல்லாரையும் ரட்சணம் பண்ற கண்ணன். அந்த கோவர்தனகிரிய தூக்கி பிடிச்சுண்டு இருக்கச்சே அதன் கீழே அடைக்கலமாக இருந்திருக்கிற ஜந்துக்கள் எதுக்குமே இப்பேற்பட்ட மழை பெய்யறதுன்ற ஒரு உணர்வே ஏற்படலை. அதுல ஒரு குரங்கு, அம்மா குரங்கு இருக்கு, குட்டி குரங்கு இருக்கு. அம்மா குரங்கு குட்டி குரங்க தூங்க பண்ணணும்னு பார்க்கறதாம். அது தூங்க பண்றதுக்காக ரெண்டு மரத்து நடுவுல இந்த கொடிகள்லாம் கொண்டு வந்து போட்டு அதுல அந்த குட்டி குரங்க படுக்க வச்சு அதுல தாலாட்டு பாடுறோம். அந்த பாட்டு பாடினாக்க குரங்குக்கும் கூட தூக்கம் வந்துருமோ. அது குரங்கு கையில பூமாலைன்னு சொல்லி சொல்லுவா, அதுக்கு ரசனை இல்லாத ஜந்துன்னு சொல்றது. அதனாலதான் அந்த குரங்கு கையில பூமாலைன்னு சொல்லி சொல்றது. அந்த ரசனை இல்லாத ஜந்துவா இருந்தாலும் கூட அந்த கானம்னு வரைச்ச அந்த குழந்தை கூட அந்த பாட்டை கேட்டே தூங்கி போயிடுமா. அப்ப தூங்க பண்ணச்சே அம்மா குரங்கு ஒரு பாட்டு பாடுறோம். இது தூங்க பண்றதெல்லாம் அவாவாளுடைய வம்சத்துல இருக்கிறவாளுடைய பெருமையை சொல்லி பாட்டு பாடுற வழக்கம். அந்த மாதிரி குரங்குகள் வம்சத்துல மிகச்சிறந்ததாக எல்லாராலையும் கொண்டாடப்படுவார் அனுமார் தான். அந்த சிறிய திருவடியை பத்தி சொல்லிட்டு வர அப்ப இந்த குழந்தைக்கு பாட்டு பாடச்சே அம்மா குழந்தை சொல்றது அந்த பாட்டுல வருது.
நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்த அனுமார் கணக்கு இல்லாத போயிட்டேர்னாக்க ராமருக்கு இன்னைக்கும் சீதை கிடைச்சிருக்க மாட்டா, இன்னைக்கும் ராமர் அழுதுண்டே தான் இருப்பு என்று சொல்லி பாட்டு பாடுறாரு. இது நான் சொல்லல, இது பெரியாழ்வார் பாசுரமே ஹனுமானுடைய கதையை சொல்லி பாட்டு பாடுறதுன்னு. அப்போ ரசிக்கவே தெரியாத ஜந்துல சேர்ந்ததாக இருந்திருக்கிற குரங்கினத்துல பிறந்த குழந்தையே கூட சிசு, அதுவும் கான ரசத்தை அனுபவிக்கிறதுன்றதுதான் பிரதானமான ஒரு விஷயம். அடுத்தது வேத்தி கானரசம் பணி என்பதாக. இங்கு பணின்னு சொன்னது பாம்பு, படமெடுத்து ஆடக்கூடியதாக இருந்திருக்கிற பாம்பு. பாம்புக்கு கானரசம்ன்றது பாம்புக்கு தெரியும். இப்பவும் சொல்றோம் மகுடி வாசிச்சோம்னாக்க பாம்பு வந்துடும் சொல்லி சொல்றது. அந்த பாம்பு கானத்தை ரசிக்கக்கூடியது என்பதாக சொல்றோம். இப்போ பாம்பு எப்படி கானத்தை ரசிக்கிறது, இதுதான் ஆழ்வான் இங்க சாதிக்கிற ஒரு விஷயம். இங்க சொல்லச்சு பாகவதத்துல சொல்ற மகர்ஷி சொல்ற வாம பாகு கிருத வாம கபோல வல்கித புரதராற்பித வேணு கோமளங்குளிராசிரித மார்க்கம் கோப்பியீரயதி யத்த முகுந்த வோமயான வனிதா சக சித்தை விஸ்மிருதா சதுபதர்ய சலஜா காயமர்கண சமர்ப்பிதி காமமர்கண சமர்ப்பித சித்தா கஸ்மலம் யயுரபஸ்மிருத நீவ்யா வாம பாஹு கிருத வாம கபோலஹ. இந்த இடது கை, இடது கைய இடது முகவாக்கட்டையின் கீழே வச்சுக்கிறேரா வேணு கானம் பண்றதுக்கு அப்புறம். வல்கித அதரார்ப்பித வேணுக்கும், அதரார்ப்பித வேணுக்கும் அந்த உதட்டு கீழே வேணு, உதட்டுல வேணு வச்சுருக்கே புல்லாங்குழல கண்ணன் வச்சுருக்கேதான். அந்த வேணு கானம் பண்ணச்சே வல்கித புருவன், புருவம் நர்த்தனம் ஆடுறதாம், எப்படி அப்படியுமா போறதான் புருவம் நர்த்தனம் ஆடுறதாம். கோமலாங்குழிக்கு ஆசிரித மார்க்கம் கோப்பிய ஈரையடி கோமலாங்குழிக்கு, கண்ணனுடைய விரல்கள்லாம் ரொம்ப மென்மையானது, மிருதுவான விரல்கள். அந்த விரல் விரல்களால அந்த வேணுல புல்லாங்குழல்ல அப்படியே தடவின் இருக்க தடவுறதுன்னா அந்த கானத்துக்கு ஏற்ப அந்த ரந்திரங்களே, ரந்திரம் இருக்குமோ இல்லையோ அந்த ஓட்டை, அந்த அதுலேருந்து ஓசை விழும் வருவதற்காக பண்ணிட்டு இருக்கேரா. இதை தேவ வியோமயானத்துல ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருக்கிற தேவதா ஸ்திரீக்கள் தான் பார்க்கறாளாம். அதை பார்த்த உடனே அப்படியே மோகிச்சு போயிருக்காராம், என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு கானம், எங்கேயுமே நம்ம கேட்டதில்லாத ஒரு கானமா இருந்துருக்கேன்னு மோகிச்சு போறாளாம். அப்படியே அந்த கானத்துல மோகிச்சவா கண்ணனிடத்துலயும் மோகிச்சு போயிடுறாளாம். காமமார்க்கண சமர்ப்பித சித்தாக கஸ்மலம் வெயிர் அபஸ்மிருத நீவியகான். அவளுடைய ஆடைகள்லாம் நழுவறத கூட அவளால தெரிஞ்சுக்க முடியலையா அந்த கானம் அப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி மகர்ஷி சொல்ற. அங்க பார்த்தோம்னாக்க பட்சிகள், அதாவது அங்க வர பட்சிகள் பிராணிகள் எல்லாமே வேணு கானத்தை ரசிக்கிறது. பிருந்தசோ விரஜ விருஷா மிருக காவோ வேணுவாத்திய கிருத சேத ஆராது
दंतदट्ट कबलाधृत कर्णा निद्रिता लिखित चित्रमिवासन। அந்த திருவாயர் பாடியில் இருந்திருக்கிற எத்தனை மிருகங்கள், அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாமே அங்க மான் பசு இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வேணுவாத்தியன கிருதா சேதசாகன். அந்த வேணு வாத்தியம் வீணாக்கா அந்த வேணு புல்லாங்குழல் ஓசையினால அது அப்படியே ஈர்க்கப்பட்டு இருக்கான். அப்படியே தூராது ஆராத்ன தூரத்துல இருந்தே பாக்குறதும் அந்த மானு பசு எல்லாம் மேயருது, அந்த பல்லல் அந்த இதெல்லாம் புல்லெல்லாம் அப்படியே பல் அதுக்குள்ளேயே வாயுள்ளே இருக்கே தவிர உள்ளுக்குள்ள போவே இல்லையா, அத மென்னு சாப்பிடவே இல்லையான்ற அப்படியே இருக்கான். அது கர்ணன் காதெல்லாம் அப்படியே நீட்டின்று இருந்துட்டு இருக்கான். அது தூக்கம் வந்த மாதிரி அப்படியே தூங்குற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. அது எழுது சித்திரம் போல் இருந்ததுன்றது மகர்ஷியினுடைய வாக்கியத்தை அப்படியே பெரியாழ்வார் சாதிக்கிறார். இங்க பறவையின் கணங்கள் குகுடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால்பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே. செவியாட்டகில்லாதுன்னு அந்த காதுகளை கூட ஆட்ட முடியாதபடியாக இருந்துருக்குன்னு சொல்ற. மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மெய்ந்த புல்லும் கடவாய் வழிசோர இரண்டு பாடும் துலங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, இது ஆழ்வாருடைய பாசுரம். மகர்ஷியினுடைய வார்த்தை லிகித சித்திரம் இவாசன்னு, லிகித சித்திரம் அதுதான் அப்படியே மகர்ஷி கொண்டு வந்து கொடுத்த மகர்ஷியினுடைய வார்த்தைய தமிழ்ல கொண்டு வந்து அனுபவிக்கிற. ஆகையால இந்த மான் கணங்கள்லாம் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோறன்னு, அந்த மேய்ஞ்ச புல்லும் கூட வாயிலிருந்து கீழே விழுந்துட்டே இருக்குதான், அது எங்கேயும் போகாதுன்னு. அது இந்த இடத்துல தந்ததஷ்ட கபல திருத கர்ணா நித்ரிதா லிகித சித்திரமிவாசன்னு. இப்படி கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து ஊதின விஷயத்த ஆழ்வாருடைய அனுபவத்திலையும் மகர்ஷியினுடைய அனுபவத்தையும் பார்க்கிறோம். இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இடத்துல ஆழ்வானும் அனுபவிக்கிறேன். தேபியகிருதி நகில கச்சி திஹாஸ்தி ஏவை ராசோத்சவோத்சுகதியா தவ காஹனந்தே வேணுஸ்வனஸ்ருதரசௌக பரிப்ளுதாந்தே ஸ்வேஹ்ருக்வணீரசனயா லிலிஹுர்புஜங்கா. இந்த பாம்பை காட்டிலும் பாக்கியம் பண்ணவா வேற யாருமே இல்லைன்னு ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்லிட்டேன், அடிச்சு சொல்றேன். தேபியா கிருதி நகல நகில கச்சித்து இஹாஸ்தி, இக இந்த லோகத்துல அவைகளை காட்டிலும் கிருதி செய்ய வேண்டியதை செய்தது அடைய வேண்டியதை அடைந்தது சுக்ருதம் பண்ணின ஒரு ஜந்து லோகத்துல எதுவுமே இல்லை யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு சமான வாதம் என்ன, பாம்பு போய் இவ்வளவு பெருசா ஸ்தோத்திரம் பண்ற என்ன பண்ணிட்டு, இது பாம்புன்னு சொல்லச்சு ஆதிசேஷன் பெருமாளுக்கு பரியங்கமா இருக்கலாம், ஆனா ஜந்துன்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த பாம்புன்றது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு ஜந்து தான், அதை பார்த்து எல்லாருமே பயப்படுற ஜந்து தானே தவிர பெருமாளுக்கு படுக்கையா இருக்குன்றதுக்காக பாம்பை எடுத்து மடியில விட்டுக்க முடியுமான்னா முடியாது. ஆகையால அந்த ஜந்துத்துவேன்னு எடுத்துட்டு பார்த்து சொல்ற. இப்ப பாம்பு பண்ணிருக்கிற பாக்கியம் வேற யாரும் பண்ணலைன்னு சொல்றேன். தேபியகிருதி நகில கஷ்டி இஹாஸ்தி,
அவைகளை காட்டிலும் பாக்கியம் பண்ணுவா இந்த லோகத்துல யாருமே இல்லைன்னு எடுத்த உடனே சொல்லிடு. என்னத்துக்கு அப்படி போய் அந்த பாம்பை ஸ்தோத்திரம் பண்ணன்னா, ஏ புஜங்காக எந்த ஒரு சர்ப்பங்கள்லாம் சவகனே ராசோத்சு ராசோத்சவோத்சுகதியா ராசோத்சவோத்சுகதியா தவ. கண்ணனுக்கு இந்த ராசக்கிரீடையில ரொம்ப ரொம்ப விருப்பமா, அதுல ஒரு சந்தோஷம். அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறவர் ராசக்கிரீடையே. அவர் வேணுகானம் பண்ணி அந்த வேணுகானத்தினால ஈர்க்கப்பட்டவர்களாக எல்லா ஆயர்களும் எல்லாம் ஆட்சிமார்கள் எல்லாரும் வந்துடுறார். அவ எல்லாரும் வந்துடுறதுனால இதை ஆரம்பித்து வச்சவர் இவர் தான். ஆகையால இந்த ராசக்கிரீடையில உற்சாகம்ன்றது பெருமாளுக்கு தான் இருந்துருக்கு, கண்ணனுக்கு தான் இருந்துருக்கு. அவர் தான் சொல்லி சொல்றார். அவர் பிராயஸ்ததாஹ்வான விதௌ நியோக்தம் பிரகிருஹ்ய வேணும் பிரதிபுன்ன தூத்திய தூத்தியம் நியவேஷயத் குட்மலிதே சலீலம் பிம்பாதரே சூச்சித சித்தராகே என்பதாக சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்தில் சாதிக்கிறார். பெருமாள் என்ன பண்றேனா, அங்க இருக்கிற புஷ்பங்களையும் பழங்களையும் அங்க இருக்கிற சன்னிவேசத்தை பார்க்கற, அதை பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருதான். அந்த சந்தோஷத்தை கொண்டு திருவாயர் மாடியில இருந்துருக்கிற ஆயர் சிறுமியர்களை அந்த பெண்மணிகளை மனசால நினைக்கிற, நினைச்ச பிறகு அவ ஒவ்வொருத்தரையும் பிரத்யேகமா கூப்பிடணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டே, ஒவ்வொருத்தரோடையும் தான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிட்டேரான். பிராயஸ்தோக்தும் பிரகிருக்க வேணும் பிரதிபன்ன தூத்தியம். அவ எல்லாரையும் கூப்பிடணுமே, எப்படி கூப்பிடுறது? பேர் சொல்லி கூட்டாக்கா அவ கணவன்மார்கள்லாம் எதனா தப்பா நினைச்சுப்பாளா, இல்ல மாமனார் மாமியார் எல்லாம் எதனா கோச்சிப்பாளா? இவர் பண்ற சங்கேதம் இருக்க அவளுக்கு மாத்திரமே தெரியணும், மீதி பேருக்கு குடும்பத்துல இருக்கிற மீதி பேருக்கு எல்லாம் தெரியக்கூடாது. அப்படி ஒரு சங்கேதம் பண்ணி கூப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வேற எந்த வழியும் அவருக்கு தெரியல, ஒரே ஒரு வழிதான் தென்பட்டது. அந்த வழி என்னன்னாக்க, புல்லாங்குழலை எடுத்து ஊதுறது தான். அதை ஊதி நேரம் அந்த புல்லாங்குழல கானம் பண்ணாராம். ததாஹ்வான விதவு நியக்கும் பிரகிருஷ்ய வேணும் பிரதிபன்ன தூத்தியம் என்பதாக சொல்ற. அதாவது அவளை அழைப்பதற்காகவே புல்லாங்குழலை எடுத்து அது தூது அனுப்புற மாதிரி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராகத்தால ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறேரா. இப்ப இதுல இருந்து பார்த்தாக்க யாருக்கு அந்த ராசக்கிரீடையில அதிகமான ஈடுபாடு இருக்குன்றது தீர்மானம் பண்ணிடலாம். கண்ணனுக்கு தான் அந்த ராசக்கிரீடையில ரொம்ப ரொம்ப உற்சாகம். ஆகையாலதான் கண்ணன் தான் கூப்பிடுறான். எப்பவுமே பெருமாள் ஆசிரித்தார் விஷயத்துல தான் வந்து அவர் படுற பாடுன்றது சொல்லவே முடியாது. கஜேந்திராழ்வான் விஷயத்துல எவ்வளவு வேகமாக பகவத ஸ்வராயை நமகான்னு பட்டர் மங்களாசாசனம் பண்ற, எவ்வளவு வேகமா வந்து அவரை ரட்சணம் பண்ணார்ன்றது. இப்ப இந்த ஆசிரித சம்ஸ்லேஷத்துல இருக்கக்கூடிய வியாமோகம், பெருமாளுக்கு இருக்கிற வியாமோகம்தான் வேணு கானமாக பரிணமிச்சது. இதுல ஒரு பிரச்சனம், அதுக்கு சமாதானம் ரெண்டுமே போன முறை சொன்ன, ஆனாலும் அது வெக்தமாகலன்னு ஏற்படுறது. நாம சொன்னதுல
கண்ணன் வேணுகானம் பண்ணி அந்த ஸ்திரீகள் எல்லாம் திருவாயிரவாடியில் இருந்த ஸ்திரீகள் மொத்த பேரும் வந்துட்டா கணவன்மாருக்கு பரிச்சரியம் பண்ணிட்டு இருக்கிறவாளும் வந்தா குழந்தைகளுக்கு பால் ஊட்டின் இருக்கிறவாளும் வந்தா இப்படி பெரியவாளுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கவாளும் வந்தா எல்லாரும் வந்துட்டான்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்படி எல்லாரும் வந்துட்டான்னு சொன்னாக்க அவரவர்கள் கடமையை செய்தவர்களாக ஆக மாட்டார்களே அந்த கடமையை செய்யறதுன்றது அவளுக்குன்னு ஒரு ஸ்திரீ தர்மம்ன்றது இருக்கும் இல்லையோ அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணாத வந்துட்டா அது சரியாகுமான்னு ஒரு கேள்வி அந்த புருஷ தர்மம் ஸ்திரீ தர்மம்னு சொல்லச்சு ஸ்திரீ தர்மம் பதி சுஸ்ரூஷ குழந்தைகளுக்கு பார்த்துக்கிறது ரக்ஷணம் பண்றது இதெல்லாம் ஸ்திரீகளுடைய தர்மம் இப்ப அந்த கணவனுக்கு சாதம் போடாத அது துவாதசியா இருந்தா கூட தலை பண்ணி வைக்காத நேற்று ஏகாதசி ஆச்சு இன்னைக்கு காத்தால போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்ட்டு 9 மணிக்கு வந்தாள்னாக்கா ஏகாதசி உபவாசம் இருக்கிற பர்த்தா எப்படி பாரணம் பண்றது இப்ப அவ பெருமாளை சேவிக்க தான் போயிருக்காளே தவிர வேற எதுவும் லௌகிகமான காரியத்துல போகல அவ தர்மத்தை பண்ணினவாளா ஆவாளா மாட்டாளா என்பது சந்தேகம் அதுதான் இந்த இடத்துல வர்ற சந்தேகம் இங்க சொல்லச்சே என்னென்ன தாத்பரியம் என்னன்னா கோபியர்கள் எல்லாருமே தேவஸ்திரீக்களாக இருந்து கண்ண பெருமாளுடைய ஸ்பரிசத்தை விரும்பி பிரார்த்தனை பண்ணினார்கள் அப்ப பெருமாள் அவர்களுக்கு தேவஸ்திரீக்கள் இடத்துல சொன்ன நீங்கள்லாம் திருவாயிரபாடியில பெண்களாக நீங்க எல்லாரும் ஒரு ஜென்மா எடுத்துக்கொள்ளுங்கள் நானும் கண்ணனாக அவதரிக்க போறேன் அந்த சமயத்துல என்னுடைய ஸ்பர்சம் உனக்கு கிடைக்கும் நான் ராசக்கிரீட பண்ணச்சே வேணுகானம் பண்ணச்சே அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகான்னு சொல்லி நாம எல்லாரும் கையை கோத்துண்டு நாம அந்த குறவை கோத்து ஆடலான்னு பெருமாள் சொன்ன அதனால இந்த திருவாயர்பாடியில இருந்த பெண்கள் எல்லாருமே தேவஸ்திரீக்கள் அவளுடைய ஜனனம் தான் இவா மொத்த பேரும் ஏதோ ஒரு சுக்ருத விசேஷம் பண்ணி பிறந்தவர்கள் தான் இவள்லாம் அந்த சுக்ருத விசேஷம் பண்ணி பிறந்தவர்களாக இருந்தபடினால அவளை பொறுத்த வரைக்கும் இது தப்பில்லை இன்னொரு விஷயம் பாகவதத்திலேயே பின்னாடி இதுக்கு அம்மா நீ இவெல்லாம் உங்களுடைய தர்மத்தை விட்டுட்டு நீங்க வந்துடுறீங்களேன்னு கண்ணனே சொல்றேன் ஆகையில நீங்கள்லாம் வந்த இடத்துக்கு நீங்க போயிடுங்கோ அவளுடைய காரியத்தை அவமா பத்தி சிசுரூட்டு பண்ணுங்கோ மாமனார் மாமியாருக்கு சிசுரூட்டு பண்ணுங்கோ நீங்க போயிடுங்கோன்னு அவரே சொல்றேன் அப்ப சொல்லச்சே அவ மொத்த பேரும் திருப்பி பதில் சொல்லச்சே நித்யபந்துவாக இருக்கிறவன் நீ ஒத்தந்தான் என்பதாக சொல்றேன் இன்னைக்கு பதியாகவோ குழந்தையாகவோ இருக்கிறதெல்லாம் இந்த ஜென்மாவில் இருக்கிறது எல்லா சமயத்திலையும் பிதாசி லோகத்தே சராச்சரஸ்யன்னு எல்லா வித பந்துவாகவும் இருந்துட்டு இருக்கிற நீதான் உன்னிடத்துல வந்தாச்சுனாக்க உனக்கு சுஸ்ரூஷ பண்ணியாச்சுன்னா உன்னுடைய ஸ்பர்சம் கிடைச்சதுனாக்க அவளுக்கும் பணிவிடை செய்ததாக தானா ஆயிடும் ஆகையால எங்களை போன்னு சொல்லாதுன்னு இவர்கள்லாம் சொல்றாங்க இப்போ லௌகிகமான ஒரு கேள்விக்கு பதில் இப்போ சிசுபாலன் கண்ணனை 100 முறை வெய்தான் அது வரைக்கும் பெருமாள் அந்த தூஷணத்தை மொத்தத்தையும் தாங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா சிசுபாலனை வதம் பண்ண அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்றது புராணத்துல சொல்றது சிசுபாலம் மாதிரி இன்னைய தினத்துல இருக்கிற நாஸ்திகாலாம் பெருமாளை அதாவது நாஸ்திகவாதம் பண்ணி பெருமாள் இல்லைன்றதோ பெருமாளுடைய விபூதியை இல்லைன்னு சொல்றதோ இப்படி எல்லாம் சொல்லி பண்ணாங்கனாக்க அவளுக்கு எல்லாம் மோட்சம் வந்துருமாண்ணா மோட்சம் வராது ஏன்னா இவெல்லாம் பெருமாளிடத்துல அபச்சாரப்படுத்தினால இவெல்லாம் ஆசுரேஷ்வேவ யோனின்னு
யோனிஷன்னு மேன்மேலும் அசுர பிறவியில தான் பிறக்கும்படியாக பண்ணுவேற தவிர இவாளுக்கு ஒரு காலம் நல்ல கதி ஏற்படாது. ஆகையால பெருமாளை நிந்திச்சு லாபத்தை அடைஞ்சதுன்னா யாரோ ஒருத்த அந்த சிசுபாலம் மாத்திரம். அதுக்கு காரணம் அவனுக்கு ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருத்தம் அவனுடைய பிறவியினுடைய இதனால வந்தது. அதே மாதிரிதான் இங்க கோபியர்களுக்கும் கூட கோபியர்கள் தன்னுக்குன்னு ஏற்பட்ட தர்மத்தை விட்டுட்டு கண்ணனிடத்துல வந்தாலும் கூட கோபியர்களுக்கு கண்ணனுடைய ஸ்பர்சத்தினால நித்திய பாந்தவியம்ன்றது இருக்கிறபடினால அவள்லாம் தர்மத்திலிருந்து விலகினவர்களாக ஆக மாட்டார்கள். இப்போ இந்த பாம்பு விஷயத்தை பார்ப்போம். ராசோத்சவோத்சுக தியா தவ காணனாந்தே வேணுஸ்வனஸ்ருத ரசௌக பரிப்ளுதாந்தே வேணு வேணுஸ்வனஸ்ருத ரசௌக பரிப்ளுதாந்தேன்னு கண்ணன் வேணுகானம் பண்ற அந்த வேணுகானம் பண்ணச்சே பெரிய ஒரு ரச பிரவாகம், அந்த கான ரச பிரவாகம் அந்த பிராந்தம் முழுக்க அப்படியே மழை பெஞ்ச மாதிரி மொத்தம் ஈரமா எடுத்தான். அப்போ இந்த பாம்புக்கெல்லாம் த்விஜிஹ்வான்னு பேர். அந்த பாம்பனுடைய நாக்கு பிளவுபட்டு இருக்கும், ரெண்டா இருந்துட்டு இருக்கும். ஸ்வே ஸ்ருக்வணி ரசனையா லிலுகு, அந்த பாம்பு தம்முடைய கடவாய்களை நாக்கால நுணாசித்தான். அது அங்கே அமிர்தம் பெருகித்தான், அந்த அமிர்தத்தை நாக்காலேயே ருச்சிச்சு சாப்பிட்டுதான். அதுதான் அந்த பாம்புக்கு ஏற்பட்ட ஒரு பாக்கியம்னு சொல்லி சொல்றேன். தேப்பியா கிருதி கஷ்டித்து இக நாஸ்திகில, அந்த பாம்புகளை காட்டிலும் செய்த வேள்வியனாக வேற யாருமே இந்த லோகத்துல பாக்கியவாளாக பாக்கியவந்தாளாக யாருமே இந்த லோகத்துல இல்லைன்னு சொல்லி அடிச்சு சொல்ற ஆழ்வான். இதுக்கு என்ன தாத்பரியம்னா, பாம்பனுடைய கடவாப்புல வழியறது விஷம்தான், ஆனா அந்த விஷமே அமிர்தமாக ஆயிடுறதுதான் கண்ணனுடைய வேணு காரணத்தினால. அப்ப விஷத்தையும் அமிர்தமாக ஆக்கக்கூடிய அற்புதம் கண்ணனுடைய வேணு காரணத்துக்கு இருக்குன்றத ஆழ்வான் அனுபவிச்சு நமக்கு தெரிவிக்கிற இப்படிப்பட்ட அனுபவம் வரணும்னா அது ஆழ்வானுக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது. அப்படி அந்த கண்ணனுடைய வேணுக்கான ரசத்தை அனுபவிக்கிறவா அந்த பாம்புகள்ல தான் கிருத்தின்னு சொல்லி சொல்ற. இன்னை தினத்துல ஆழ்வானுடைய சீசுக்தி மூலமாக நாம எல்லாம் அந்த வேணுக்கான ரசத்தை நாம்பளும் ஏதோ ஒரு மூலையில அந்த கடவாப்பல் மூலையில கொஞ்சம் போரும் தெரியற மாதிரி தெரியுறது, அதை நாக்கால நனசி பார்த்து நாமளும் அந்த அமிர்தத்தை பருகி பாக்யவான்களாக ஆகிறோம். அகையில கண்ணனுடைய அனுகிரகம், ஆழ்வானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தேப்பியகிருதீனகில கச்சிதிஹாஸ்தியேவை ராசோத்சவோத்சுகதியா தவகானநந்தே வேணுஸ்வனஸ்ருதரசௌக பரிப்ளுதாந்தே ஸ்வே ஸ்ருக்வணி ரசனயா லிலிஹுர்புஜங்காஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.